வணக்கம் நண்பர்களே, ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் அப்படின்னு பேச வந்தாலே ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் கான்செப்ட்ஸ் ஒன்றோட ஒன்று பின்னி பிணைஞ்சு. ஆப்ஜெக்ட் இல்லாமல் கிளாஸ் கிடையாது, கிளாஸ் இல்லாமல் இன்ஹெரிட்டன்ஸ் கிடையாது, கிளாஸில் உள்ள மெத்தட்ஸுக்கு என்கேப்சுலேஷன் கண்டிப்பாக தேவை, அந்த மெத்தட்ஸ் அப்ட்ராக்ட் மெத்தடாக இருக்கலாம். இப்படி இன்ஹெரிட்டன்ஸுக்கும் பாலிமார்ஃபிசம்க்கும் அதாவது இன்ஹெரிட்டன்ஸுக்கும் என்கேப்சுலேஷனுக்கும் இப்படி ஒன்றோட ஒன்று தொடர்பு இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படி ஒரு தொடர்பை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். முந்தின வீடியோவில் எதை பற்றி பேசியிருந்தோம் அப்படின்னா, ஒரு அப்ட்ராக்ட் கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணவே முடியாது. ஏன்னா ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணால் அங்கே உள்ள மெத்தடை ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம், அது ப்ராக்டிக்கலி பாசிபிலிட்டி இல்லை அப்படிங்கிறத பார்த்துட்டோம். அப்போ நான் அந்த கிளாஸில் உள்ள ஃபுல்ஃபில்டு மெத்தடெல்லாம் எப்படி ஆக்சஸ் பண்ணுறது, இதுதான் இப்போ நமக்கு முன்னாடி இருக்கிற கேள்வி. இது ரொம்ப ஈஸி. அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இது ரெண்டையும் பேசி முடிச்சுருவோம். அப்ட்ராக்ஷன்னா என்ன நமக்கு தெரியும். அப்ட்ராக்ஷன்னா என்ன? முழுமை இல்லாதது, இன்கம்ப்ளீட், அதுதான் அப்ட்ராக்ட். அப்போ அப்ட்ராக்ஷன்னா இந்த கிளாஸ் முழுமை இல்லாத கிளாஸ், ஒரு மெத்தடுக்கு டெஃபினிஷன் கொடுக்க முடியல, முழுமை இல்லாதது. இன்ஹெரிட்டன்ஸ்னா என்ன? மரபுரிமை, பேரண்ட் கிளாஸ் சைல்டு கிளாஸ், இதுதான் இன்ஹெரிட்டன்ஸ். இப்போ ஒரு கேள்வி, அப்பா இருக்கார், அப்பா வந்து நிறைய கடன் வாங்கி வச்சுட்டுருக்காரு. ஒரு வீட்டில் ஒரு அப்பா பையன் இருக்காங்க, அப்பா கடன் நிறைய வாங்கி வச்சுட்டார், கடன் வாங்கி வச்சுட்டு திடீர்னு அப்பா வந்து காலமாயிட்டார். இப்போ அந்த கடன் அடைக்க வேண்டியது யாரோட பொறுப்பு? பையனோட பொறுப்பு தானே. தம்பி, உங்கள் அப்பா அவருடைய காலத்தில் இவ்வளோ கடன் வச்சுட்டு போயிட்டாருப்பா, நீ தானப்பா அவரோட பையன், அதனால் நீ வந்து அவரோட கடனெல்லாம் அடைச்சிரு. அப்பா எதை அறகுறையாக விட்டுட்டு போனாரோ அதை முழுமையடைய வைக்க வேண்டியது யார் அந்த தகப்பனுடைய வாரிசுன்னு அறிவிக்கிறாரோ அவரோட பொறுப்பு. அப்போது ஒரு பேரண்ட் கிளாஸ் அப்ட்ராக்டாக இருந்தால், ஒரு பேரண்ட் கிளாஸில் உள்ள ஏதாவது ஒரு மெத்தட் அப்ட்ராக்டாக இருந்தால், மெத்தடை தான் ஆக்ஷன் எழுதியிருக்கேன், பேரண்ட் கிளாஸோட இன்கம்ப்ளீட் ஆக்ஷன்ஸ் யாருக்கு பொறுப்பாக மாறிடும்? சைல்டு கிளாஸோட ரெஸ்பான்சிபிலிட்டியாக மாறிடும். இதை மறந்துடக்கூடாது. பேரண்ட் கிளாஸோட இப்போ இன்கம்ப்ளீட் ஆக்ஷன்ஸ் அப்படிங்கிறத நம்ம டெக்னிக்கலாக எப்படி எழுதலாம்? பேரண்ட் கிளாஸோட அப்ட்ராக்ட் மெத்தட், அந்த அப்ட்ராக்ட் மெத்தடுக்கு ப்ராப்பர் டெஃபினிஷன் கொடுக்க வேண்டியது. இவர் அப்ட்ராக்டாக விட்டுட்டு போனதுக்கு ப்ராப்பர் டெஃபினிஷன், ஒரு ஓப்பனிங் பிரேஸ் போட்டு க்ளோசிங் பிரேஸ் போட்டு ப்ராப்பர் டெஃபினிஷன் கொடுக்க வேண்டியது சைல்டு கிளாஸுடைய டியூட்டியாக மாறிடும். அப்போ அப்ட்ராக்ஷன் இன்ஹெரிட்டன்ஸ் இல்லாமல் முழுமையடையாது. அப்போ நம்ம இப்போ ஒரு அப்ட்ராக்ட் கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோமா, இதுக்கு ஒரு சைல்டு கிளாஸ் க்ரியேட் பண்ணுவோம். சைல்டு கிளாஸ் க்ரியேட் பண்ணி இந்த மெத்தடுக்கு எப்படி டெஃபினிஷன் கொடுக்கறது, இந்த மெத்தடெல்லாம் எப்படி ஆக்சஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். நன்றி.